ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தையினுடைய படிப்புக்காக அவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறா. அந்த பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு பத்தாதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். பரீட்சைக்காக இன்னும் காசு வேணுமே. அப்போ அவன் சொல்கிறா, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துட்டேன்டா குழந்தை, நீ ஏதாவது பண்ணிக்கோவேன் அப்படின்னு சொல்கிறான். நேராக போகிறான், உழைக்கிறான், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு நாலஞ்சு பஸ்ஸு டிப்போவில் பஸ்ஸை கழுவி விடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அது காசை சேர்த்துறான். அப்போது ஒரு வழியில், அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அவன் என்ன பண்ணுறான், கையில் அப்படியே காசை எண்ணிகிட்டே வரான். ரோட்டில் எண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய திருடன் அவன் ஓடி வந்து அந்த காசை பிடுங்கிட்டு ஓடிட்டான். ஐயோ ஐயோன்னு கத்துறான். யாரும் கேட்டதா இல்லை, பார்த்ததா கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுகிறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொல்ல, தம்பி ரோட்டில் காசு என்னலாமா எண்ணிட்டு போறியே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா, எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் அப்படின்னு சொன்னாரான். கவலைப்படாத, கடவுள் காப்பாற்றுவார், உழைச்ச காசு வீண் போகாது அப்படின்னு சொன்னாரான். உழைச்ச காசு வீண் போகாது சரி தாத்தா, நாளைக்கு கார்த்தால நான் பணம் கட்டணமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். அந்த தாத்தா சொன்னாரான், திருப்பி நான் சொல்கிறேன், இறைவன் மேலே நம்பிக்கை வை, உழைச்ச காசு வீண் போகாது, என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தினுடைய அனுபவம் உனக்கு சொல்கிறேன், சரி ஏதோ மனசை தேத்தறாரேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போய் வீட்டில் போய் படுத்து கண்ணில் தண்ணி விட்டு அழுதுண்டே இருக்கான். கண்ணில் தண்ணியாக வருது. அவள் அம்மா வந்து, என்னடாப்பா காசு சம்பாதிச்சிட்டியா, என்ன பண்ண போகிற, கவலைப்படுறியான்னு கேட்டால், இல்லையாம்மா, எதுக்கு அம்மாவுக்கு கவலை கொடுக்கணும், இல்லையேம்மா எனக்கு ஒன்றும் கவலை இல்லையேம்மா அப்படின்னு சொன்னால், அம்மாவுக்கு என்னமே குழந்தையை பற்றி தெரியும், லேசாக இப்படி கண்ணை தொடரா உடனே கண்ணில் தண்ணி, என்னடா கொண்டு அழுகிறேன்னு கேட்டால், இல்லைம்மா நான் காசு எண்ணின்னு வந்தால் போயிட்டேன், யாராவது காசை வெளியில் எண்ணுவாளா, இப்போ போயிடுத்தே மொத்தமாக அப்படின்னு சொல்லும்போது, வந்தம்மா ஒரு தாத்தா சொன்னார், உழைச்ச காசு வீண் போகாது, அம்மாவும் சொன்னால் கவலைப்படாத, உழைச்ச காசு வீண் போகாதுன்னு அம்மாவும் சொன்னான். என்னடா அது பெரியவங்கள்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாளே, இது வெறும் வார்த்தைகள் தான் அப்படின்னு நினச்சிருந்து தூங்கிட்டு வந்திருக்கான். நைட் ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட போன திருடன் அப்படியே ஓடி போய் இன்னொருத்தையும் திருடி இருக்கான். திருடும் போது அவன் பின்னாடி துரத்திட்டு வர, இவன் போய் ஒரு குடிசைக்கு பக்கத்தில் போய் லைட்டாக ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கான். ஒளிஞ்சுட்டு இருந்து கொஞ்ச நேரம் கழித்ததுக்கப்புறம் அப்படி வெளியில் ஓடி வரனால் ஓடி வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்திருக்கு, கையில் இருக்கிற பொருளை அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் வந்து லேசாக வீசிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போய் கிளம்பி ஓடி இருக்கான். காலையில் எழுந்து பார்க்குறான், இவன் தலைமாட்டுக்கடியில் அந்த காசு வந்து வீசியிருக்கான். அவன் வீசின காசு வேற எங்கேயும் கிடையாது, அவங்ககிட்ட திருடப்பட்ட அந்த காசும் இன்னொருத்தர்கிட்ட திருடப்பட்ட காசும். நேராக அந்த காசு எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கான், ஐயா என்கிட்ட இந்த காசு திருநாள் அந்த பெரியவர் தான் இது, ஆனால் இதுதான் என்னுடைய காசு, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காசு எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ நியாயமாக இருந்திருக்கான். அப்போ அந்த பெரியவர் சொன்ன விஷயங்களும் ஞாபகம் வந்திருக்கு, தாயார் சொன்னதும் ஞாபகம் வந்திருக்கு. இன்றைக்குமே பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பேச்சாக இருக்கும். இந்த கதையை கேட்கும்போது எங்கே நடக்க போகிறது அப்படின்னு நினைப்போம், ஆனால் உண்மைங்க, பெரியவங்க சொன்ன அத்தனை வார்த்தையும் உண்மையாக நடக்கும். உழைச்ச காசு வீண் போகாது, நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் இறைவன் 10 மடங்கு கொடுப்பார், அதுதான் உண்மையும் கூட. உதாரணமாக பார்த்துட்டுலன்னா, கோயிலில் இத்தனை பேர் இது செஞ்சுருக்கோம் அது செஞ்சுருக்கோம்னு நினைக்கிற அடுத்த க்ஷணம் இறைவன் காசை வச்சுக்கவே மாட்டார், உடனே அடுத்த க்ஷணம் அவருக்கு வேலை மூலியமாக கொடுப்பார். எப்படி இயற்கையில் மாட்டுக்கு நம்ம புல்லு போட்டோன்னே அது வந்து பாலாக தருது, நெய்யாக நமக்கு கொடுக்கறது, வெண்ணெயாக கொடுக்கறது, தயிராக மோராக எப்படி நம்ம வாங்கிக்கிறோமோ, சாணமாக எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த மரம் நிழலாக நமக்கு கொடுக்கறது, பழங்களாக கொடுக்கறதோ, அதே போன்று இந்த இயற்கை இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய தர்ம காரியங்கள் பண்ணக்கூடியது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிச்சயம் கொடுத்துருவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.